ஹாய் ஹலோ வெல்கம் டு லர்னிங் சன் சிட்டி நம்ம எல்லாரும் அவரோடய எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தேன் டிஎன்ஏ யுஎஸ்ரீ எட்டாயிரம் வேகன்சிஸ் வந்து வந்துருச்சு ஸோ ஷார்ட் நோட்டீஸ் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்னென்ன டீடெயில்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணணும் வரைக்கும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஸோ டிஎன்ஏயுஎஸ் ஆர்டரிபி ஒன்பதாயிரம் வேக்கண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு ஓகேங்களா ஸோ வாங்க இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் என்ன போஸ்ட்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் அடுத்து இரண்டாம் நிலை சிறப்பு காவலர் தீயணைப்பு வீரர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறை காவலர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நான்கு விமான போஸ்ட்டு ஸோ நான்கு விமான போஸ்ட்டும் டோட்டல் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக இரண்டாம் நிலை காவலர் வந்து மாநகர மாவட்ட மாநகர மாவட்ட ஆயுதப்படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து இவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க பெண்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு வேக்கண்ட் வந்து பெண்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டாம் எல்ஏ வந்து சிறப்பு காவலர் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் ஒரு ஐயாயிரத்து தொள்ளாயிரம் வேகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இரண்டாம் எல்லை சிற சிறைத்துறை அதாவது சிறை காவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தாறு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அது தீயணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் வேக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் போஸ்ட் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஸோ இன்னும் வந்து பேலன்ஸ் சொல்ல வர வேண்டியது இருக்குது ஸோ அது வந்து அஃபீஷியல் நோட்டிஃபேஷனில் வந்துடும் ஸோ ஓகேங்களா அண்ட் இப்போதைக்கு வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்காங்க மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஸோ பத்தாம் படித்தாலும் போதும் ஸோ டீன் சார் பிசி எக்ஸாம் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஸோ பத்தாம் வகுப்பு படிச்சதுனால போதுமானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயது வரும்போது மினிமம் பதினெட்டு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் திராவிடர் அவங்களும் அதிகபட்சம் இருபத்தொம்பது வயசு பிற்பகத்த வரைக்கும் பிசிஎம் டிஎன்ஸ் அவங்களும் அதிகபட்சம் இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கும் விண்ணப்பலாம் ஸோ ஆதரவு விதவை அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட் நோட்டீஸில் வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அஃபீசல் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்ளை பண்ணுற பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளை இந்த மாதம் எட்டாம் தேதி ஸோ எட்டாம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இப்போ ஆஃபீஷியல் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போ பிளாங்காக தான் இருக்குது கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ எட்டாம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுற லாஸ்ட் இது மாதம் எட்டாம் தேதி க்ளோஸ் அடையுது ஸோ அதெல்லாமே ஆண்கள் பெண்கள் அவங்க எவ்வளோ ஹைட் இருக்கணும் ஜஸ்ட் எவ்வளோ இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸுமே இந்த ஷார்ட் நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாமினேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பேட்டர்னு அதோட சிலபஸும் என்ன அப்படிங்கிறது ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் நான் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சு பாருங்கள் அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஃபுல் தகவல் கொண்ட முழு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ சந்தோஷமான செய்து டிஎன்ஏ விசாரிப்பி ஒம்பார வேகண்ட் வேலை வந்து வந்துருச்சு பிசி எக்ஸாமு ஸோ அதனால் பிசி எக்ஸாம் அடித்து தூக்கி பட்டேக்கல கலப்புறம் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் ரெடியாக இருங்க ப்ரிப்பேர் பண்ணுறது ஓகே ஸோ மீண்டும் இன்னொரு பதிமூலிமா சந்திக்கலாம் பாய்